1967 ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ஹூஸ்டன் அப்படிங்கிற இடத்துல 11 நபர்கள் நிக்க வைக்கப்படுறாங்க. ஒவ்வொரு நபருடைய பெயர் என்பது அழைக்கப்படுகிறது. அப்படி அழைக்கப்படும் போது அந்த நபர் உள்ள வந்து சல்யூட் கொடுத்துட்டு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்துப்படணும். அங்கே இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இராணுவ அதிகாரிகள், அமெரிக்காவினுடைய உயர் இராணுவ அதிகாரிகள். ஸோ ஒவ்வொரு நபர்களாக அந்த வாசிக்கப்படும் போது ஒரு நபர் மட்டும் அவருடைய கையெழுத்து போட வராமல் இருக்கார். அவரை நிறைய இராணுவ அதிகாரிகள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, ஆனாலும் அவர் கையெழுத்து போடலை. கடைசியாக வந்து உங்களுடைய இந்த மாதிரியான மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிராக இருக்கக்கூடிய வேறொரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு சடசடனி வெளியில் இறங்கி போகிறார். வெளியில் நிற்கும்போது பல ஆயிரம் மனிதர்கள் நிற்கிறாங்க, இளைஞர்கள் நிற்கிறாங்க. ஏ அமெரிக்காவே, வியட்நாமை எதிர்த்து போரிடாதே அப்படின்னு சொல்கிற ஒரு குரல் எழும்புகிறது. இந்த கையெழுத்து போடாத நபரும் அந்த குரலை எழுப்பிய நபரும் ஒருவர் தான். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஷியஸ் கிலே அப்படிங்கிறது தான். கேஷியஸ் கிலே அப்படின்னா யாருக்கும் தெரியாது, முகமது அலி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். குத்துச்சண்டை வீரர் முகமது அலி, ஒரு கிறிஸ்டியனாக இருந்து முஸ்லீமாக மாறிய முகமது அலி அவர்கள் அந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் நின்று ஒரு உரையை ஆற்றுகிறார். அந்த உரை எப்படி இருந்தது தெரியுமா? அவர்கள் ஏன் என்னை இராணுவ சீருடை அணிந்து கொண்டு 10,000 மைல்களுக்கு அப்பால் சென்று அந்த அப்பாவி வியட்நாமிய ஏழை மக்கள் மீது குண்டுகளை போட சொல்கிறார்கள்? அவர்களை துப்பாக்கியால் சல்லடையாக துளைக்க சொல்கிறார்கள். இங்கே எங்களது சொந்த ஊரான லூயிஸ் வில்லைஸ் கருப்பின நீக்ரோ மக்களை நாய்களைப் போல நடத்துகிறார்கள் இவர்கள். வியட்நாமிய மக்களிடம் என்ன குறை கண்டார்கள்? இங்கே மனித உரிமைகள் முற்றாக புறம் தள்ளுகிறார்கள். வியட்நாமிய மக்களுக்கு பாடம் புகட்ட நினைப்பதாக கூறுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இல்லை, நான் செல்ல மாட்டேன். 10,000 மைல்களுக்கு அப்பால் சென்று அந்த ஏழை நாட்டு மக்களின் படுகொலை செய்வதற்கும் நாட்டையே எரித்து சாம்பலாக்குவதற்கும் நான் உதவ மாட்டேன். இவர்கள் ஏன் அதை செய்ய விரும்புகிறார்கள்? உலகம் முழுவதும் கருப்பு நிறமாக உள்ள அனைத்து மக்களையும் வெள்ளை எஜமானர்கள் அடிமைகளாக்க முயற்சிக்கிறார்கள். அந்த அடிமைத்தனம் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இத்தகைய தீமைகளுக்கு ஒரு முடிவு கட்டுகிற நாளாக இந்த நாள் அமையட்டும். நான் இந்த முடிவினை எடுத்தால் என்ன கதி நேரிடும் என்பது எனக்கு தெரியும். அவர்களே பகிரங்கமாக மிரட்டினார்கள், நான் குத்துச்சண்டை போட்டிகளில் வெற்றி பெற்று சாம்பியன் என்ற முறையில் உருவாக்கி வைத்திருக்கிற எனது கௌரவம் பறிக்கப்படும் என்று மிரட்டினார்கள். அதன் மூலம் லட்சக்கணக்கான டாலர் வருமானத்தை இழக்க நேரிடும் என்று மிரட்டினார்கள். ஆனால் நான் எனது நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறேன். நான் அதை எப்போதும் உரக்கச் சொல்வேன், எனது மக்களின் உண்மையான எதிரிகள் வியட்நாமில் இல்லை, உண்மையான எதிரிகள் இங்கேயே இருக்கிறார்கள். நான் எனது மக்களுக்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை, நான் வரித்து கொண்ட மதத்திற்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை. தங்களது சொந்த விடுதலைக்காக, நீதிக்காக, சமத்துவத்திற்காக வியட்நாமில் போராடி கொண்டிருக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு அடிமை கருவியாக ஒருபோதும் என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். வியட்நாமில் யுத்தம் நடத்தினால் அந்த யுத்தம் எனது சொந்தங்களான 22 மில்லியன் அமெரிக்க கருப்பின மக்களுக்கும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் கொண்டு வருமானால் இதோ எனது பெயரை எழுதி கொள்ளுங்கள், நாளைக்கே நான் இராணுவ வீரராக புறப்படுகிறேன். ஆனால் வியட்நாம் மீதான யுத்தத்தால் எனது மக்களுக்கும் எந்த விடுதலையும் கிடைக்கப் போவதில்லை. எனக்கு தெரியும், என்னை சிறையில் அடைப்பார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நாங்கள் 400 வருடங்களாக சிறையில் தான் இருக்கிறோம். கூடியிருந்த இளைஞர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பை ஏற்படுத்துகிறார்கள். இதை சொல்லும்போது முகமது அலி அவர்களுக்கு வெறும் 26 வயசு. 22 வயசுல கிறிஸ்டினா இருந்தவர் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு நான் முஸ்லீமாக மாறுகிறேன் அப்படின்னு சொல்லி முஸ்லீமாக மாறி நிற்கிறார். வியட்நாமுக்காக நீ போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் முகமது அலி அவர்களிடம் கேட்கும்போது, முடியாதுடா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அந்த வியட்நாம்ல அமெரிக்கா எப்படி தோற்றது? இந்த வியட்நாம் போராளிகளையும் தாலிபன் போராளிகளையும் ஒரு சேர சில நபர்கள் கூறுகிறார்களே, இது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம்! இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்படி சொன்ன முகமது அலி அப்படிங்கிற அந்த ஒரு நபர் மீது மட்டும் கிடையாது, இதே மாதிரி வியட்நாமுக்கு யாரெல்லாம் யுத்தத்துக்கு செல்லலையோ அவர்கள் மீது எல்லாமே பலவிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த முகமது அலி அவர்கள் கூட 5 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் என்னென்ன செய்கிறார், யார் கூட பேசுகிறார் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர். சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி மினாரட் அப்படிங்கிற வேறொரு ப்ரொஜெக்டையே இவர்கள் மீது திணித்தார்கள். இவங்க வேற யார்கிட்டையுமே பேசக்கூடாது, எந்த விஷயம் பேசினாலும் அது நாட்டுக்கு எதிராக இருந்தால் மறுபடியும் அவங்களை சிறையில் அடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருந்தது.
ஸோ வியட்நாம் யுத்தத்தில் போக மறுத்த முகமது அலி, வியட்நாம் யுத்தத்தில் அமெரிக்கா தோல்வி அடைந்து விட்டது, வியட்நாமில் எப்படி தோல்வி அடைந்தார்களோ அப்படித்தான் தாலிபன்களிடம் அமெரிக்கா தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற இந்த கூற்றுக்களுக்கு மத்தியில் வியட்நாம் யுத்தத்தில் என்ன நடந்தது, எப்படி அமெரிக்கா தோற்றது, அந்த வியட்நாம் வீரர்கள் எப்படி இருந்தார்கள், அதனுடைய யுத்த களம் எப்படி இருந்தது, அதனுடைய போராட்ட குணம் எப்படி இருந்தது, அதனுடைய சமத்துவ கோரிக்கை எப்படி இருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சது என்றால் நிச்சயமாக வியட்நாம் மக்களுக்கு நாமும் ஒரு சல்யூட் கொடுப்போம். வியட்நாம் அப்படின்னு சொல்லும்போதே 1800களிலிருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த வியட்நாமில் ஹோச்சி மின் அப்படிங்கிற ஒரு தலைவர் உருவாகி வருகிறார். 1929 ஹோ ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. மிகப்பெரிய ஒரு விடுதலை யாட்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது அதை ஆண்டு கொண்டிருக்க பிரான்சுக்கு எதிரான ஒரு விடுதலை வேட்டையாக இருந்தது. ஸோ பிரான்சினுடைய காலனியாக இப்போது இருப்பது தான் வியட்நாம். 1932 இந்த வியட்நாமுக்கு ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவுகிறது பிரான்ஸ். அதை பாவோ டாய் அவர்கள் மூலமாக நிறைவேற்றுகிறது. இந்த பாவோ டாய் அவர்கள் வியட்நாமை ஆண்டு வருகிறார்கள். இது நடப்பது 1930. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது தான் முதல் உலக போரில் பிரான்ஸ் அப்படிங்கிறது ஜெர்மனி கிட்ட தோக்குது. ஸோ பிரான்ஸ் அப்படிங்கிறது பல நபர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. இப்போ இந்த ஆட்சியை விச்சி பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விச்சி பிரான்ஸ் ஆட்சியிலையும் பாவோடாய் அவர்கள் தான் வியட்நாமை ஆண்டு வந்தாலும் மொத்தமாக அவருடைய கண்ட்ரோலில் கிடையாது. இந்த விச்சி பிரான்ஸ் அப்படின்னு சொல்கிற பல நாடுகளுடைய கண்ட்ரோலில் பிரான்சினுடைய எல்லா காலனி நாடுகளுமே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கரெக்டாக நம்ம பார்க்க போனால் 1940 செப்டம்பர். ஸோ 2nd உலக யுத்தம் அப்படின்னு சொல்லும்போதே சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே மறுபடியும் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு 3 வருடங்களை கடந்து விட்டது. 1940 ஜப்பான் இந்தோ சீனா ரீஜனுக்குள்ளே வராங்க. அதன் வழியாகத்தான், இந்தோ சீனா வழியாகத்தான் சீனாவுக்கு தேவையான ஆயுதங்கள் கிடைக்குது. அதை எப்படியாவது நம்முடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த விச்சி பிரான்ஸ் அப்படிங்கிற அந்த நாடுகளுடன் பேசி விச்சி பிரான்ஸினுடைய ஒரு கட்டமான நடவடிக்கையை யார் கையில் எடுத்துக்கிட்டாங்க, இந்த ஜப்பான் அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டது. ஸோ விச்சி பிரான்ஸினுடைய அரசாங்கம் ஒரு பக்கமும் அதனுடைய ஆதிக்கம் வேறொரு நாடும் ஏற்றுக்கொண்டது. ஜப்பான் 1941 இந்த வியட்நாமை முழுவதும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1929 ஒரு ரெவல்யூஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 1941 முதலியாவது பிரான்ஸுக்கு எதிராக ஆன்டி பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டம் தான் இருந்துச்சு. இப்போ ஜப்பானுக்கு எதிராக இன்னொரு கூட்டமும் புறப்பட ஆரம்பித்து விட்டது. இதை இரண்டையுமே தலைமை தாங்கி நடத்தி வருகிறார் ஹோ அவர்கள். இந்த ஒட்டுமொத்த போராட்ட குழுவையும் சேர்த்து வியட்மின் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். வியட்மின் இந்த 2 நாடுகளுக்கு எதிராகவும் கொஞ்சம் கொஞ்சமாக போராட ஆரம்பிக்குது. 2nd உலக யுத்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் அந்த தருவாயில் ஜப்பான் அரசாங்கம் முழுவதுமாக சரண்டர் ஆகுது. ஸோ ஜப்பான் அரசாங்கம் முழுவதுமாக சரண்டர் ஆன உடனே ஜப்பானுக்கு கீழ் இருந்த இந்த விச்சி பிரான்சின் காலனி நாடாக இருந்த வியட்நாமிலையும் ஒரு விதமான சக்தி ஏற்படுகிறது. வியட்மின் அப்படிங்கிற இந்த போராட்ட குழுக்கள் எப்படியாவது இந்த வியட்நாமுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க வேண்டும், இப்போதுதான் ஜப்பான் சரிந்து விட்டதே, பிரான்ஸ் டீம் அதிகமாக பணம் கிடையாது, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிடலாம், சீக்கிரமாக சுதந்திரம் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையுடன் அவங்களுடைய போராட்டத்தை தொடர்கிறார்கள். இவங்களுடைய போராட்டம் சாதாரண போராட்டம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே விவசாயிகள், குறிப்பாக அரிசி போன்ற பயிர்களை மட்டுமே விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர்களை ஒன்றிணைத்து ஹோச்சின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். 1945 செப்டம்பர் 2 கிட்டத்தட்ட 500,000 நபர்கள் ஹனோய் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து வியட்நாமுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். ஆனால் இப்போதும் அதை ஆட்சி செய்வது யார் தான், இந்த பாவோ டாய் அப்படிங்கிறவர் தான். இந்த அறிவிப்பின் போது ஹோச்சி மின் அவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல், த கிரியேட்டர் ஹாஸ் கிவன் அ சர்டன் இன்வாலியபிள் ரைட்ஸ், த ரைட் டு லைஃப், த ரைட் டு பி ஃப்ரீ அண்ட் த ரைட் டு அச்சீவ் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான். எல்லாருமே பிறப்பால் இங்கே சமமானவர்கள், நாங்களும் சந்தோஷமாக வாழ, நாங்களும் சுதந்திரமாக வாழ இங்கே படைக்கப்பட்டவர்கள் தான், இங்கே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு கொள்கையை அந்த மக்களிடையே விதைக்கிறார். இந்த விதைப்பு அங்கே ஒரு கம்யூனிசமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஹோச்சி மின் அவர்கள் வெறும் ஒரு தேசியவாதியாக மட்டுமே அறியப்பட்டிருந்தார் அந்த ஒரு காலத்தில். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு எங்கேருந்து ஆயுதம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரஷ்யாவும் சீனாவும் இந்த மாதிரியான கம்யூனிசம் இல்லாட்டி கொரிலா படைகளுக்கு உதவுவதை அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மெல் பண்ணுது. வியட்நாமும் சீனாவும் பரம எதிரிகள், ஆனால் அவங்களுக்கு எப்படி சீனா உதவுகிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கு தெரியாத ஒரு புதிராக இருந்தது. ஸோ அமெரிக்காவினுடைய பங்கு இப்போ அடுத்ததான் இங்கே வரப்போகுது. 2nd உலக யுத்தத்திற்கு பிறகு ரஷ்யாவா அமெரிக்காவா அப்படிங்கிற அந்த போட்டி பொறாமை இந்த வியட்நாம் வரை பரவியது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு கியூபாவில் மிகப்பெரிய ஒரு தோல்வி இருந்தது. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அமெரிக்காவை எதிர்த்து
கியூபா அப்படிங்கிற நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்து விட்டார், அங்கே கம்யூனிசம் வளர்கிறது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு செய்தியை தாங்க முடியாத அமெரிக்கா வியட்நாமிலையும் இப்படியான ஒரு புரட்சி வெடிக்கிறது அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் பிரான்ஸை கூப்பிடுறாங்க, பாவோடாயை கூப்பிடுறாங்க, அங்கே எப்படியாவது நம்முடைய ஆட்சியை மலர வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா விரும்புகிறது. 1945-46 ஹோச்சிமின் அவர்கள் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் 1946 பிரான்சினுடைய அந்த அரசாங்கம் மாறுகிறது. அந்த அரசாங்கம், அந்த புதிய அரசாங்கம் அமெரிக்காவினுடைய ஆதரவாக செயல்படுகிறது. இதன் காரணமாக ஹோச்சிமின் அவர்கள் கொடுத்த அந்த மாதிரியான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுகிறது பிரான்ஸ். வேற வழியே இல்லாம மறுபடியும் கொரிலா போர் முறையை கையாள்கிறார்கள் ஹோச்சிமின் மற்றும் அந்த கொரிலா படையான வியட்மின் அப்படிங்கிற அந்த படை. இவங்க எல்லாருமே விவசாயிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த விவசாயிகள் எங்க இருக்காங்க, எப்படி தாக்குறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த விவசாயிகள் மட்டும், அதாவது நீங்கள் இந்த வியட்நாம் வாரை படித்திருந்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு அண்டர் கிரவுண்டில் சுரங்கங்கள் தோண்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 400 கிலோமீட்டர் அந்த சுரங்கங்களில் தேவையான எல்லா விதமான அறைகளும் இருக்குமா? ஏன் இப்படி பூமி கடியில் சுரங்கங்களை தோண்டியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த மாதிரியான சுரங்கங்கள் வழியாக எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து அமெரிக்கா படைக்கோ பிரான்ஸ் படைக்கோ எதிர்த்து தாக்குதலை நடத்துவார்கள். அப்படி தாக்குதலை நடத்திவிட்டு அப்படியே பூமிக்குள்ளே போயிடுவாங்க. பூமிக்குள்ளே போனவர்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்துவதற்கான அந்த ஆயுதம் அமெரிக்க வீரர்களிடம் இல்லாமல் இருந்தது. மரம் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மரத்தினுடைய உச்சியில் பல நபர்கள் இருப்பார்கள், அவங்க அமெரிக்க இராணுவத்துக்கு எதிராக அவங்களுடைய அந்த வீரத்தை செலுத்துவார்கள். இதெல்லாம் அமெரிக்க படையை நிலைகுலைய செய்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1954 வேற வழியே இல்லாமல் பிரான்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தோற்றுவிட்டோம், ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி வியட்நாம் அரசாங்கத்திடம் கேட்கிறார்கள், அதாவது அந்த வியட்நாம் போராளி குழுவிடம் கேட்கிறார்கள். ஹோச்சிமின் அவர்களும் இதற்கு ஒத்துக்கொள்கிறாங்க. ஸோ இவங்களுக்காக சமாதான உடன்படிக்கை அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனிவாவில் வச்சு ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் போது வியட்நாம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. நார்த் சைடு வடப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த வியட்நாம் ஹோச்சிமின் அவர்களுக்காகவும், தென்பக்கமாக இருக்கக்கூடிய வியட்நாம் வேறொரு நபருக்காகவும் ஒதுக்கப்பட்டது. ஸோ வட பகுதி அப்படின்னு சொல்லும்போது வட வியட்நாம் அப்படிங்கிறது முழுவதுமாக கம்யூனிசம் பரவிவிட்டது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பிரான்ஸ் நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க, ஜப்பான் நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க, அமெரிக்கா நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க, இவங்களை எல்லாமே எதிர்த்து போரிட்டது இந்த ஹோச்சிமின் அவர்களுடைய படை தான். ஸோ அவங்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள். ஸோ வட வியட்நாம் முழுவதுமாக அங்கே கம்யூனிசம் இருக்கும்போது தென் வியட்நாம் முழுவதுமாக அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. சவுத் வியட்நாமை எப்போ வேணும்னாலும் இந்த நார்த் வியட்நாமினுடைய கம்யூனிசம் தொற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற பயம் அமெரிக்காவுக்கு வர ஆரம்பித்து விட்டது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 1955 அடுத்த கட்ட யுத்தத்தில் நேரடியாக அமெரிக்கா இறங்குகிறது. இவ்வளோ நாள் பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயரில் மட்டுமே இயங்கி வந்த அமெரிக்கா இப்போ நானும் முன்னே எதிர்த்து போராடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போராட்ட குழுவை அனுப்புகிறார்கள். அவங்களுடைய இராணுவ வீரர்கள் வருகிறார்கள். அதிநவீன இராணுவம் எல்லாமே வியட்நாம் பக்கம் வருகிறது. இதையும் எதிர்த்து நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஹோச்சிமின் அவர்களுடைய அந்த படையாக இருக்கட்டும், கொரிலா போர் வீரர்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளாக இருக்கட்டும், போராட ஆரம்பிக்கிறார்கள். இப்படி 1955 ஏற்பட்ட இந்த போராட்டம் 1973 வரை நீண்டது அப்படின்னு சொல்லலாம். மிக நீளமான ஒரு போராட்டம், அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான வார் யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த யுத்தத்தை தான் முதல் டிவி யுத்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 600 ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்களை அமெரிக்கா இந்த வியட்நாமுக்குள்ள கொண்டு வருவாங்களாம். எங்கெங்க போர் நடக்குது அதில் அமெரிக்காவுக்கு சாதகமாக என்னென்ன எழுத வேண்டும் அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய இராணுவ அதிகாரிகள் சொல்ல சொல்ல ஜேர்னலிஸ்ட் அதை டிவி, ரேடியோ, பத்திரிகை இப்படி எல்லா இடத்துலையுமே பிரசுரிப்பார்கள். இப்படி ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் வர செய்யப்பட்டது. யாருக்கு எதிராக? வியட்நாம் போராளிகளுக்கு எதிராக. எதற்காக போராடுகிறார்கள்? இவ்வளோ நாள் நாங்கள் அடிமையாதான்றா இருந்தோம், இனி நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்காக இவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை வேறு விதமாக காண்பித்தது மேற்குலக நாடுகள். ஸோ டோட்டலாக இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் ஜெயிச்சாதான் நம்முடைய தலைமுறை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொரிலா போர் வீரர்கள் போராட ஆரம்பிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 172 ஆப்ரேஷனை செய்கிறாங்க இந்த அமெரிக்கா. ஒவ்வொரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 மாதங்கள் 3 மாதங்கள் நீண்டு நிற்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ், ஒவ்வொன்றும் தனித்தனி வரலாறு. இந்த எபிசோடை மட்டும் நம்ம பார்க்க போனால் 1-2 மாதத்துக்கு வேறு வீடியோவே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கொடூரங்களையும் அந்த அளவுக்கு துரித நடவடிக்கைகளையும் யார் செஞ்சுருக்காங்க? அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. அதை எதிர்த்து அந்த கொரிலா படையும் தாக்கு பிடித்து நின்றது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலேயும் நம்மளால் ஜெயிக்க முடியாது இவங்களை, இவங்க காட்டுக்குள்ளேருந்து நமக்கு எதிராக போராடுகிறார்கள், இவங்களை எதிர்ப்பதற்காக என்ன செய்யலாம், அந்த காட்டை முழுவதுமாக அழித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அமெரிக்கர்கள். இதனால் அந்த காட்டினுடைய எல்லா மேற்பரப்பும் விமானம் மூலமாக மிகப்பெரிய கொடூரமான ரசாயனங்கள் எல்லாமே தெளிக்கப்படுகிறது. இந்த ரசாயனங்கள் பல கிராமங்கள் மீது விழுகிறது, பல உயிரினங்கள் மீது விழுகிறது. அந்த ரசாயனம் விழுந்த எல்லா நபர்களும் அப்படியே செத்து செத்து விழுகிறார்கள். அதை சுவாசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு பல விதமான நோய்கள் வருகிறது. இப்படியாவது நம்ம வியட்நாமை அழித்து விடலாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை கலைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கனவு கண்டுட்டு இருக்கும்போது, இதுக்கெல்லாம் அசைந்தவர்கள் நாங்கள் கிடையாது, எங்களுக்கான சுதந்திரத்தை நாங்கள் வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி வியட்நாம் வீரர்கள் போராடுகிறார்கள். கடைசி அமெரிக்கா சொல்லுது, ஓகே போரை நிறுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இதன் பிறகுதான் வியட்நாம் அப்படிங்கிறது, தெற்கு வியட்நாம் வடக்கு வியட்நாம் அப்படிங்கிறது ஒரே வியட்நாமாக மாறுகிறது. 20 வருடங்கள் அவங்க ஒன்றாக இருந்த பிறகு தான் அமெரிக்கா கூட அடுத்த ஒரு உறவுக்காக வியட்நாம் அப்படிங்கிற அரசு வருகிறது. இந்த ஒரு பிரச்சனை இல்லாட்டி இந்த ஒரு யுத்தம் அப்படிங்கிறது எவ்வளவு வருடங்களாக நீண்டது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக அவங்க மக்களையே கொலை செய்யலை, அவங்க மக்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளும் ஈடுபடலை, அவங்களுக்கு மதம் பெரிதாக தெரியவில்லை, அவங்களுக்கு தெரிந்தது எல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்ததுனால தான் பெரிய பெரிய மேற்குலக நாடுகளை எதிர்த்து வியட்நாமினுடைய கொரிலா போர் வீரர்கள் போரிட்டார்கள். இதுதான் உண்மையான வெற்றியாக இருந்தது, இதுதான் உண்மையான கம்யூனிச கொள்கையாக இருந்தது, இதுதான் உண்மையான மனிதத்துவம் நிறைந்த ஒரு யுத்தமாக இருந்தது. இந்த யுத்தத்தை தாலிபன்கள் கூட கம்பேர் பண்ணுற அந்த மாதிரியான கயவர்களுக்கு இந்த யுத்தத்தை ஃபஸ்ட்டு நல்லா படிங்க, அதன் பிறகு நீங்கள் தாலிபன்களை பாராட்டுவீங்களோ இல்லாட்டி வியட்நாம் வீரர்களை பாராட்டுவீர்களோ அது உங்களுடைய மனநிலைமையை பொறுத்து இருக்கும். ஆனால் வியட்நாம் யுத்தத்தை மட்டும் எக்காரணம் கொண்டும் துச்சப்படுத்தாதீர்கள். அது மிகப்பெரிய வரலாறு, சொல்லப்போனால் வல்லரசுகளுக்கு சவால் விட்ட வரலாறு அப்படின்னு சொல்லலாம். நேரம் இருந்தால், அதாவது நம்முடைய ராசி ரேஸ் இப்போ ஓடிட்டுருக்கு, அந்த ராசி ரேஸ்லாம் முடிந்த பிறகு நமக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னா வியட்நாம் யுத்தத்தினுடைய பலவிதமான பாகங்களை பார்க்கலாம். இங்கே நிறைய விஷயத்த நம்ம சொல்லலை, ஏஜென்ட் ஆரஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லலை. கண்டிப்பாக இதையெல்லாம் வேறொரு காணொலியில் தமிழ் பக்ஷம் சார்பாக பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.